புனை கதைகள் நிறைய வருது. நேற்று கூட நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் புனை கதைக்கு மேலும் ஜோடித்து ஒரு கதை சொல்கிறார். உண்மை நடந்தது என்ன? வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு பேர் நேருடைய வரலாறையும் எழுதியிருக்காங்க, ராஜாஜியுடைய வரலாறையும் எழுதியிருக்காங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க சொன்னது என்ன செய்தி வருதுன்னா, திருவாடுதுறை ஆதீனம் இங்கிருந்து ரயிலில் போய், விமானத்தில் இல்லை, ரயிலில் போய் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1947 மாலையில் ஜவஹர்லால் நேரு வீட்டு வாசலுக்கு போய் இந்த மாதிரி நேருவை பார்க்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு நேரு வந்திருக்காரு. வந்த இடத்துல அவருக்கு இந்த செங்கோலை கொடுத்து உங்களுக்கு நான் நினைவு பரிசாக தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். நேரு வாங்கியிருக்கார். அந்த நேரத்தில் பிரதமருக்கு நேருவுக்கு பல நூறு நினைவு பொருள்கள் வந்தன. அந்த நினைவு பொருள்களையெல்லாம் வரிசைப்படுத்தி பத்திரமாக அலகாபாத் அருங்காட்சியகம், அலகாபாத் மியூசியத்தில் வச்சாங்க. அவ்வளோதான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிரபு, லார்ட் மவுண்ட் பேட்டன் டெல்லியிலே இல்லை, அவர் பாகிஸ்தானில் இருந்தார். அன்னைக்கு கராச்சியில் இருந்தார். அன்னைக்கு பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். அதை முடிச்சுட்டு அவர் 7 மணிக்கு தான் டெல்லிக்கு வர்றார். 7 மணிக்கு டெல்லிக்கு வந்துட்டு அவருடைய மாளிகைக்கு போய் குளிச்சுட்டு உணவருந்திட்டு உடை மாற்றிட்டு பிறகு இந்திய சுதந்திர விழாவை கொண்டாடுறதுக்காக 11:30 இரவுக்கு வர்றாரு. 12 மணிக்கு சுதந்திரம் பிறக்கிறது. நேரு உரையாற்றுகிறார். ஆக நடந்தது அவ்வளவுதான். இன்னைக்கு அலகாபாத் மியூசியத்தினுடைய அந்த தலைமை அதிகாரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அலகாபாத் மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் ஒரு பேழையில் வைத்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, நேருவுக்கு அளிக்கப்பட்ட தங்க கோல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ஒன்றும் வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் எழுதலை. இதெல்லாம் புனை கதைகள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவது தான் வரலாறு. மற்றவங்கள்லாம் எழுதுறதெல்லாம் புனை கதை. நீங்களும் தயவுசெய்து புனை கதைகளையெல்லாம் போடாதீங்க, வரலாற்று குறிப்புகளை எழுதுங்க. நான் சொன்னது தான் வரலாற்று குறிப்புன்னு அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எழுதி வைத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இதுதான் நடந்தது. நடந்ததை யாரும் மறைக்கலை, குறைக்கலை. ஆனால் நடக்காததையெல்லாம் நடந்ததாக சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்கு. என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி உருவாகின வரலாறு பழைய வரலாறா? மோடி அரசை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமே இவர் பிரதமராக வந்த பிறகுதான் பிறந்தது. அதுக்கு முன்னாடி சுதந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருவருக்கு. அப்படின்னா வாஜ்பாய் உட்பட, வாஜ்பாய் அரசு உட்பட எதையுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு நல்லா தெரியும் எதை ஜோடிச்சு சொல்கிறாங்க, எதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தெரியும். மல்யுத்த வீரர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. 30 நாட்களாக அங்கே போராட்டம் நடக்குது. யாராவது போய் சந்திக்கணுமில்ல அவங்கள? உள்துறை அமைச்சரோ விளையாட்டுத்துறை அமைச்சரோ பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒரு அதிகாரியோ போய் சந்தித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை விசாரித்துக்கிட்டு இருக்கு, விசாரித்த பிறகு நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம், குற்றம் பூர்வாங்கமாக இருக்குதுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, வாங்க பேசுங்கன்னு பேசணுமில்ல. 30 நாட்களுக்கு அவங்கள உதாசீனப்படுத்திட்டு 30வது நாள் அவங்களையெல்லாம் குண்டுக்கட்டையாக வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை வெளிநாட்டிலையும் கண்டிக்கிறாங்க, உள்நாட்டிலையும் கண்டிக்கிறாங்க. இன்னும் கண்டனத்துக்குரிய நடவடிக்கை என்பதை மக்கள் உணர வேண்டும். எனக்கு வேடிக்கை என்னென்னா, மல்யுத்த வீரர்களை விட பயில்வான்களாக போலீஸ்காரங்க இருக்காங்க.
மல்யுத்த வீரர்களோடு மல்யுத்தம் செய்கிறாங்களானே எனக்கு தொலைக்காட்சியை பார்த்த பிறகு தெரியும். என்ன பழக்கம் அதெல்லாம்? இது ஜனநாயக நாடு, போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, தர்ணா செய்வதற்கு உரிமை இருக்கிறது. தர்ணாவை எப்படி முடிச்சு வைக்கணும் என்பதற்கு ஒரு நாகரீக முறைகள் இருக்கின்றன. தர்ணாவை முடிச்சு வைக்கிற முறையா எனக்கு படலையது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.